வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். இன்றைய மாவட்ட செய்தி மடலில் கோவை மண்டல செய்திகளை காணலாம். ஈரோட்டில் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. கரூர் தாந்தோணியில் உள்ள கதர் அங்காடியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கலெக்டர் கோவிந்தராஜ் சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார். கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை கலெக்டர் ஹரிகரன் வெளியிட்டார். கோவை நேரு மகா வித்யாலயா கலை அறிவியல் கல்லூரியில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் கலெக்டர் ரோஹிணி வெளியிட்டார். சேலம் மாநகராட்சியில் கொசு ஒழிப்பு பணிக்காக வழங்கப்பட்ட புதிய கைத்தளிப்பான்களை கமிஷனர் சதீஷ் சுகாதார பணியாளர்களிடம் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சாலையில் உள்ள கதர் விற்பனை மையத்தில் காந்தியடிகளின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை கலெக்டர் கே எஸ் பழனிசாமி துவக்கி வைத்தார். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கதர் அங்காடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை கலெக்டர் ஆசியா மரியம் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் வெள்ளி விநாயகர் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் பிரபாகர் பங்கேற்று பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் இம்மிடி நாயக்கன் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் கதிரவன் பங்கேற்று பேசினார். தர்மபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் விவேகானந்தன் கலந்து கொண்டு பேசினார். நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளியில் காந்தியடிகளின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா பங்கேற்று பேசினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.